ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா எஸ்கியூஎல் சர்வர். ஸோ நம்ம என்ன ஐடியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது எஸ்கியூஎல் சர்வர் ஸ்டார்ட் பண்ணலாம். எஸ்கியூஎல் சர்வர் முடிச்ச பிறகு ED.NET, அப்புறம் C#, அப்புறம் ASP.NET. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு சின்ன மினி ப்ராஜெக்ட் ASP.NET எஸ்கியூஎல் சர்வர் வச்சு எப்படி பண்ணுறதுன்றது பார்க்கலாம். ஸோ இதை முடிச்ச பிறகு நம்ம MVC, அப்புறம் .NET கோர். ஸோ இதில் நடுவில் ஜேக்வரி, ஜாவாஸ்கிரிப்ட், பூட்ஸ்ட்ராப் இதெல்லாமே எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே இந்த MVC .NET கோரை வச்சு ஒரு ரியல் டைம் வெப் அப்ளிகேஷன் லைக் ஷாப்பிங் கார் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட ஜேர்னி. ஸோ அட் எண்ட் ஆஃப் தி சீரீஸ் நம்ம வந்துட்டு ஒரு ஷாப்பிங் சைட் வெப்சைட் வந்துட்டு க்ரியேட் பண்ண போகிறோம், அதை லைவாக போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் பிகின் வித் SQL நவ். ஸோ SQL சர்வர்ஸ், ஸோ என்னென்ன கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம DBMSனா என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ DBMSனா என்னென்னா, பை என்ன எக்ஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா, டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ அது வந்து என்னென்னா, இட்ஸ் சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம். இட்ஸ் அ சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் விச் இஸ் யூஸ் டு மேனேஜ் ஆல் தி டேட்டாபேஸஸ் தட் ஆர் ஸ்டோர்ட் ஆன் த நெட்ஒர்க் ஆர் சிஸ்டம் மாடியூல்ஸ். ஸோ என்னென்னலாம் டேட்டாபேஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் மேனேஜ் பண்ணுறது தான் DBMS. DBMSன்றது ஒரு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம். ஸோ இன் DBMS தெர் இஸ் நோ ரிலேஷன்ஷிப் கான்செப்ட். அதாவது என்னென்னா, ஒரு டேட்டாபேஸ்க்குள்ளே இருக்க டேட்டாக்குள்ளே எந்த ரிலேஷன்ஷிப்பும் இருக்காது, ஓகேங்களா? அதே மாதிரி அதில் எந்த கன்ஸ்ட்ரெயின்ஸும் இருக்காது. இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ்லாம் என்ன, ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் என்ன அப்படின்றதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம். ஸோ இட் சப்போர்ட் சிங்கிள் யூசர் ஒன்லி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ன்றது ஒரு DBMS கான்செப்ட் யூஸ் பண்ணி வந்ததுதான். ஸோ நம்ம வந்துட்டு அதில் டேட்டாவெலாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து ஃபாக்ஸ் ஃப்ளோ. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு இது வரும் ஒரு ஃபைல் ஸ்டோரேஜ் சிஸ்டம் மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை ஓவர் கம் பண்ணி அட்வான்ஸாக கொண்டு வந்தது தான் வந்துட்டு RDBMS. ஸோ RDBMSனா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரிலேஷன்ஷிப் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ பை நேம்வே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதில் வந்துட்டு ரிலேஷன்ஷிப், இட் மெயின்டைன் ரிலேஷன்ஷிப் அமாங் டிஃப்ரெண்ட் டேபிள்ஸ். ஸோ ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணுவீங்க, அந்த டேட்டாபேஸ்க்குள்ளே நிறைய டேபிள்ஸ் இருக்கும். அந்த டேபிள்ஸில் நீங்கள் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி டேபிள்ஸ் பார்ப்பீங்க. ஸோ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி டேபிள்ஸ்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ நம்ம ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. இட்ஸ் அ ஷாப்பிங் கார்ட் கைண்ட் ஆஃப் ஷாப்பிங் வெப்சைட் வச்சுக்கோங்க. அதில் வந்துட்டு யூசர் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு ஃபார்ம் வச்சுருப்போம். ஸோ யூசரோட டேட்டாவெலாம் நம்ம வந்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்ஸில் கலெக்ட் பண்ணுவோம். ஸோ அது என்னென்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, யூசரோட நேம், அவங்களோட ஏஜ், மெயிலிங் அட்ரஸ், அப்புறம் ஃபோன் நம்பர். ஸோ அப்புறம் அவங்களோட பாஸ்வேர்டு, அவங்களுக்கும் ஒரு பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணிப்போம். ஸோ இது இந்த மாதிரி நிறைய டேட்டாஸ் வாங்குவோம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு நம்ம எங்கே போய் ஸ்டோர் பண்ணணும்னா, டேட்டாபேஸில் ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணி ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ இது எல்லாம் மொத்த டேட்டாவையும் எடுத்து ஒரு டேபிளே ஸ்டோர் பண்ணுவோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிடையாது. அதை வந்துட்டு தனித்தனி டேபிளாக ஸ்பிட் பண்ணிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு யூசர் அக்கௌண்ட் ரிலேட்டட் டீட்டெயில்ஸ்க்கு வந்து ஒரு டேபிள் வச்சுப்போம். அதை வந்துட்டு யூசர் நேம், அந்த யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் வச்சு தான் லாகின் பண்ணுவாங்க. ஸோ யூசர் நேம், பாஸ்வேர்ட் அதெல்லாம் வந்துட்டு ஒரு டேபிள் வேண்டிய வைப்போம். யூசரோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ், அதாவது இமெயிலு, ஃபோன் நம்பர், அட்ரஸ்ஸு, மெயிலிங் அட்ரஸ், ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு டேபிளில் மெயின்டைன் பண்ணிப்போம். ஸோ யூசரோட ரோல், அந்த யூசர் வந்து என்ன ரோலில் இருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பப்ளிகேஷன் இருக்குன்னா, அதில் வந்துட்டு அட்மின் யூசர் இருப்பாங்க, நார்மல் யூசர் இருப்பாங்க. ஸோ அட்மின் யூசர்லேயே வந்துட்டு அவங்களுக்கு என்னென்ன ரோல் கொடுக்கணும், என்னென்ன அக்சஸ் அவங்களுக்கு அந்த பப்ளிகேஷன் கொடுக்கணுன்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி ரோல் பேஸ்டுக்கு ஒரு டேபிள் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டேபிளையும், இந்த எல்லா டேபிளுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ மெயின் யூசர் டேபிளில் வந்துட்டு யூசர் ஏபிசின்னு இருக்காங்கன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்குன்னு ஒரு யூனிக் ஐடியை வந்து ஜென்ரேட் பண்ணிப்போம். ஸோ இந்த யூனிக் ஐடியை வச்சு தான் மற்ற டேபிளில் அவங்கள ரெஃபர் பண்ணுவோம். ஸோ இதை வந்துட்டு ப்ரைமரி கீ ஃபாரின் கீ ரிலேஷன்ஷிப் வரும். இது என்னன்றது நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு வந்துட்டு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ரெண்டாவது வந்து கன்ஸ்ட்ரெயின்ஸ். இப்போ வந்து டேபிளில் கன்ஸ்ட்ரெயின்ஸ்னா என்ன அப்படின்றது நம்ம பின்னாடி பார்க்கலாம். இட் சப்போர்ட் மல்டிபிள் யூசர். ஸோ மோர் தென் ஒன் யூசர் வந்துட்டு நம்ம டிபி வந்துட்டு அக்சஸ் பண்ணலாம், உங்கள் பேரலெல்லாம் ஒர்க் பண்ணலாம். ஸோ இட் இஸ் டேட்டா ஆஸ் டேபிள் இன்டர்னலி. இது வந்து டேட்டா வந்து ஃபைல்ஸ் இருக்கும், இது வந்து டேட்டா வந்து இன்டர்னலி டேபிள்ஸில் நம்ம ஸ்டோர் பண்ணுவோம், ஓகேங்களா? எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எஸ்கியூஎல் சர்வர், அப்புறம் ஆரக்கிள், MySQL, ஸ்பேஸு, டிபி, MS Accessம் ஒரு RDBMS கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ என்ன கீ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, அது வந்துட்டு RDBMS வந்துட்டு டேபிள் ஃபார்மில் இருக்கும், DBMS வந்து ஸ்டோர் டேபிள்ஸ் ஃபைல்ஸ். RDBMSல ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டேபிள் இருக்கும், DBMSல ரிலேஷன்ஷிப் இருக்காது, ஓகேங்களா? அடுத்து என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலைசேஷன். நார்மலைசேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஸோ இட்ஸ் அ ப்ராசஸ் டு ஆர்கனைஸ் த டேட்டா என்ன டேபிளர் ஃபார்மேட். அதாவது ஒரு ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ண ஒரு டேட்டாபேஸ் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் டேட்டாபேஸ் தேவைப்படும். அந்த டேட்டாபேஸ் வந்துட்டு எப்படி நீங்கள் டிசைன் பண்ண போகிறீங்க, ஸோ நீங்கள் நார்மலைசேஷன் கான்செப்ட் படி அந்த டேட்டாபேஸை டிசைன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஹை பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும், எஃபிஷியண்ட்டாக வந்துட்டு நீங்கள் டேட்டா ரிட்ரீவ் பண்ணலாம், டேட்டா ப்ராசஸ் பண்ணி ஷோ பண்ணலாம் உங்கள் வெப் அப்ளிகேஷனில். ஸோ நார்மலைசேஷன் என்னென்னா என்னென்னா நம்ம முன்னாடி பார்த்தது தான், அந்த யூசர் டேபிளை எப்படி பிரேக் பண்ணி மீனிங்ஃபுல்லாக டிஃப்ரெண்ட் டேபிள்ஸை க்ரியேட் பண்ணுறதுன்றது தான் நார்மலைசேஷன் கான்செப்ட். எல்லா டேட்டாவையும் ஒரே டேபிளில் வரவழைன்னு எல்லா காலமையும் ஆட் பண்ணாமல் அந்த காலமில் அந்த டேபிள் அந்த டேட் அந்த டேட்டா பேஸ் பண்ணி, இப்போ காண்டாக்ட் டீட்டெயில்ஸ்ன்ற ஒரு டேட்டா இருக்கா அது தனி டேபிளில் வைங்க, யூசரோட அக்கௌண்ட் ரிலேட்டட் டேட்டாவா அது தனி டேபிளில் வைங்க, யூசரோட சேல்ஸ் டே சேல் என்னென்னலாம் அவர் ஆர்டர் பண்ணியிருக்காரு அந்த அந்த டேட்டாவை தனியாக வைங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டேபிளும் பிரேக் பண்ணி வர்றது தான் நாமலேஜ். அது வந்து ஃபஸ்ட் கான் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த் நாமலைசேஷன் ஃபிஃப்த் நாமலைசேஷன் நிறைய இது இருக்குது. ஸோ இதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் தான் பார்ப்போம். இப்போதைக்கு என்ன நாமலைசேஷனாக என்ன அதோட டைப்ஸ் என்ன அது என்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்தா மட்டும் போகணும். இதுவும் ஒரு இன்டர்வியூ கொஸ்டின் தான். ஓகே, இப்போ நான் இந்த பிளாக் கிரியேட் பண்ணும்போது இதோட வெர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 2016 எஸ்கல் சர்வர், இப்போ லேட்டஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 2019. ஸோ ஒரு நம்ம இப்போ எஸ்கல் சர்வர் ஸ்டடி பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பை ப்ராக்டிக்கலாகவும் நம்ம பண்ணால் தான் நமக்கு வந்து நல்லா அது வந்துட்டு ரெஜிஸ்டர் ஆகும். ஸோ என்ன இப்போ என்னன்னா ஒரு நான் வந்துட்டு எஸ்கல் சர்வர் ஸ்டெப் பை ஸ்டெப் டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு வரேன். ஓகே, இப்போ நான் டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கியூஎல் சர்வர் ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்டாலேஷன். ஸோ இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2019 டெவலப்பர் எடிஷன் வந்து ஃப்ரீயாகவே கிடைக்கும். ஸோ நம்ம அதுவே டவுன்லோட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ எம்எஸ் எஸ்கியூஎல் சர்வர் எடிஷன்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸாக இருக்குது. ஒன்று வந்து என்டர்பிரைஸ் எடிஷன், ஒன்று வந்து ஸ்டாண்டர்ட் எடிஷன், ஒன்று வந்து எக்ஸ்பிரஸ் எடிஷன், ஒன்று டெவலப்பர் எடிஷன். ஸோ என்டர்பிரைஸ் எடிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷன் லெவலில் இது வந்து டாப் எண்டில் யூஸ் பண்ணுவாங்க. என்னன்னா வந்துட்டு இது ப்ரொடக்ஷன் என்னென்ன யூஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா. இது வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும், ஆல்மோஸ்ட் ஆல் ஃபீச்சர்ஸ் இது கவர் ஆகிரும். அது வந்து லைசன்ஸ் வந்துட்டு ரொம்ப ஹை காஸ்ட். அடுத்த செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ப்ரொடக்ஷன் யூஸ்ன்ற ஒரு வெர்ஷன் இருக்கும். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் வந்து ப்ரொடக்ஷன் யூஸ் தான், இதுவும் லைசன்ஸ் தான், பட் ஆனால் எட்ரபேஸோட கம்மியான ஃபீச்சர்ஸ் இருக்கும், பட் ஆனால் இதுவும் கொஞ்சம் காஸ்ட் தான். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் டெவலப்மெண்ட் ரெண்டு வெர்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ ரெண்டுமே வந்துட்டு ஃப்ரீ. இப்போ எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து 10 GB சைஸ் லிமிட் ஓகேங்களா. இது வந்து ஸ்மால் பேஸ்ட் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறது நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். ஸோ டெவலப்பர் வருஷம் நம்ம இப்போ எடுத்துக்கலாம், அது வந்து ஃபுல் ஃப்ரீ தான். நம்ம அதை வச்சு நம்ம டெவலப் பண்ணி டெஸ்ட் பண்ணி லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் எக்ஸ்பிரஸ் 2019 டெவலப்பர் வெர்ஷன் டவுன்லோட் கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு கொடுத்தீங்கனால ஒரு லிங்க் வந்துடும், இல்லைனா இந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ இந்த லிங்க்கை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த நீங்கள் கூகுளில் போட்டாலும் இந்த லிங்க் இங்கே தான் வரும். ஸோ இது வந்து மைக்ரோசாஃப்ட் அஃபிஷியல் பேஜ். ஸோ இங்கே போயிட்டு டெவலப்பர்ன்ற வெர்ஷன் போயிருக்கேன். ஸோ டெவலப்பர்ன்ற இதில் போய்ட்டு டவுன்லோட் கொடுத்துருங்க. ஸோ டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்துடும். ஸோ இதை நீங்கள் வந்துட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஏசியை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த விண்டோ வந்துடும். இந்த விண்டோவில் வந்துட்டு பேசிக்ன்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. பேசிக் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் விண்டோவில் அவங்களுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும், அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு நெக்ஸ்ட் விண்டோவில் வந்துட்டு அது எந்த டிஃபால்ட் லொகேஷனில் இருக்குன்ற இன்ஸ்டால் பண்ணுன்றது காமிக்கும். உங்கள் ஹார்ட் டிஸ்கில் என்ன ஸ்பேஸ் இருக்குன்றதை பார்த்து, ஸோ மினிமம் ஹார்ட் ஃப்ரீ சைஸ் வந்து இவ்வளோ வேணும் அப்படின்றது. ஸோ இட்ஸ் அரௌண்ட் 9 GB. அப்புறம் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் சைஸ் வந்து அரௌண்ட் 1.4 GB. ஸோ இதை வந்துட்டு இந்த மினிமம் ஃப்ரீ சைஸ் இந்த சி டிரைவ் இருக்கான்னு பார்த்துட்டு, இல்லைன்னா நீங்கள் எந்த டிரைவ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்ஸ்டால்ன்ற பட்டன் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரெண்டு வரும். இதில் ப்ராக்ரஸ் பார் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா ஃபைல்ஸும் இன்ஸ்டால், எல்லா பேக்கேஜஸ் ஃபைல்ஸ் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இது எல்லாமே பண்ணி முடித்த பிறகு உங்களுக்கு இந்த விண்டோ வரும். இந்த விண்டோவில் வந்துட்டு இன்ஸ்டன்ஸ் நேம் என்ன, எம்எஸ் எஸ்கியூஎல் சர்வர், எஸ்கியூஎல் அட்மினிஸ்ட்ரேட்டர், இது வந்துட்டு என்ன உங்களுடைய டெஸ்க்டாப் எஸ்கியூஎல் அட்மினிஸ்ட்ரேட்டரோட சர்வர் இந்த மாதிரி காமிக்கும். அது என்ன வெர்ஷன், அதுக்கப்புறம் என்ன ஃபியூச்சர் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க, கனெக்ஷன் ஸ்ட்ரிங்ன்றது. ஸோ கனெக்ஷன் ஸ்ட்ரிங்ன்றது ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஸோ இப்போ நம்ம வெப் அப்ளிகேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. வெப் அப்ளிகேஷன் இருக்குது, அந்த வெப் அப்ளிகேஷனில் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இருக்குது. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் உங்கள் டீட்டெயில்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க. ஸோ அது எப்படி பேக்கெண்டில் டேட்டா எஸ்கியூஎல் சர்வர் போய் இன்ஸ்டால் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங் தான் பிரிட்ஜாக இருக்கும். உங்கள் வெப் அப்ளிகேஷனுக்கும் எஸ்கியூஎல் டிபிக்கும் இந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங் தான் பிரிட்ஜாக இருந்துட்டு உங்கள் டேட்டாவை ஸ்டோர் பண்ணணும், டேட்டா ரிட்ரீவ் பண்ணணும், டேட்டா அப்டேட் பண்ணணும், எல்லாமே இந்த இதை வச்சு தான், இந்த இதை இந்த கனெக்ஷன் வச்சு தான் போகணும். ஸோ இது என்னன்றதை நம்ம அப்புறம் பார்க்கலாம்.
ஸோ லாக் ஃபோல்டர் எல்லா டெஸ்டினேஷன் இந்த சோர்ஸ் ஃபோல்டர் எல்லாமே இருக்கும். ஸோ இதெல்லாம் அப்படி வச்சு கண்டிப்பாக வச்சுக்கோங்க. இன்ஸ்டால் எஸ்எஸ்எம்எஸ் அப்படின்னு இது முடிச்சிட்டிங்க, இப்போதைக்கு நீங்கள் வந்துட்டு டெவலப்பர் எடிஷன் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டிங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இன்ஸ்டால் எஸ்எஸ்எம்எஸ் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் உங்கள் ப்ரௌசரில் இன்னொரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ அந்த விண்டோ ஓப்பன் ஆன பிறகு ஒரு நிமிஷம் எஸ்எஸ் எஸ்கியூஎல் சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடியோ டோங்கோ அப்படின்னு உங்களுக்கு அந்த இந்த இன்ஸ்டால் எஸ்எம்எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த பேஜுக்கு தான் வரும். இங்கே வந்துட்டு இதை கிளிக் பண்ணிங்கன்னா மறுபடியும் இது ஒரு டவுன்லோட் ஆகிரும். ஸோ மறுபடியும் அதை டவுன்லோட் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்துடும். இந்த இந்த பேஜ் இந்த சாரி இந்த விண்டோ வந்துடும். இந்த விண்டோவில் மறுபடியும் நீங்கள் எந்த லொக்கேஷன் நீங்கள் சேவ் பண்ணணும்ன்றது செலக்ட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய எஸ்எஸ்எம்எஸ் இன்ஸ்டால் ஆகிடும். இந்த ப்ராக்ரஸ் பார் ஃபுல்லாக முடிஞ்ச பிறகு உங்களுடைய எஸ்கில் சர்வர் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ நீங்கள் பண்ண சேஞ்சஸ் ரிஃப்ளெக்ட் ஆக இப்போ பிசிஎல் ஒருவாட்டி ரீஸ்டார்ட் பண்ணிடுங்க. எல்லா பக்கம் சேவ் பண்ணிவிட்டு ரீஸ்டார்ட் பண்ணி முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா உங்களோட சர்ச் பாரில் எஸ்எஸ்எம்எஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்கனாலே மைக்ரோ சர்ச் இது வந்துடும். ஸோ இதை இதை கிளிக் பண்ணிங்கன்னா அது ஓப்பன் ஆகிடும். ஸோ பை டிஃபால்ட் இப்போ வந்து நீங்கள் விண்டோஸ் ஆத்தென்டிகேஷன் தான் வச்சுருப்பீங்க. விண்டோஸ் ஆத்தென்டிகேஷன் உள்ளே போயிடும். இதுக்கப்புறம் நீங்கள் எஸ்கில் ஆத்தென்டிகேஷன் கான்ஃபிகர் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா நீங்கள் எஸ்எஸ்எம்எஸ் ஓப்பன் பண்ணணுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு விண்டோ வரும். இந்த விண்டோவில் நீங்கள் விண்டோஸ் ஆத்தென்டிகேஷன் மூலம் லாகின் பண்ணிக்கிறீங்க, கனெக்ட் பண்ணிக்கிறீங்க. ஸோ கனெக்ட் பண்ணிவிட்டு என்னுடைய எஸ்எஸ்எம்எஸ் லான்ச் ஆகலாம். ஸோ என்னுடைய எஸ்எஸ்எம்எஸ் லான்ச் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் விண்டோஸ் ஆத்தென்டிகேஷனை லாகின் பண்ணுறேன். லாகின் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு ஸோ இப்போ நான் எஸ்கியூஎல் ஆத்தென்டிகேஷனை செட்டப் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஆப்ஜெக்ட் எக்ஸ்ப்ளோரர் வரும். இல்லை அப்படின்னா வியூவில் போயிட்டு ஆப்ஜெக்ட் எக்ஸ்ப்ளோரர் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இந்த இது வந்துடும். ஸோ இங்கே போயிட்டு நீங்கள் செக்யூரிட்டி அப்படின்னு எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு லாகின்ஸ்ன்றதை எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூ லாகின் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விண்டோ வரும். இந்த விண்டோவில் நீங்கள் என்ன எஸ்கியூஎல் செலக்ட் பண்ணிவிட்டு என்ன நேம்ன்றதை லாகின் நேம் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அதோடய பாஸ்வேர்டு என்ன கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ஒரு யூசர் க்ரியேட் ஆகிடும். ஸோ இங்கே வந்து நான் எஸ்ஏன்ற யூசர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி எஸ்ஏ இந்த மாதிரி க்ரியேட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு நீங்கள் விண்டோஸ் ஆத்தென்டிகேஷனை லாகின் பண்ணாமல் எஸ்கியூஎல் ஆத்தென்டிகேஷனை லாகின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இது இந்த எஸ்கியூஎல் ஆத்தென்டிகேஷன் எதுக்கு யூஸ் ஆகும்னா இதுவும் கனெக்ஷன் சிங்கில் பாஸ் பண்ணி நீங்கள் வெப் அப்ளிகேஷன் டிபியும் கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இதுவும் என்னன்றதை நம்ம அப்போ ஃபியூச்சரில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்க்கலாம்னா நம்ம டேட்டா பேஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அந்த அதுலேருந்து நம்ம ஜெனரேட் பண்ணி பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.